Hello friends, welcome back to Sweetie Kitchen. எல்லோருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு ஸ்வீட்டி கிச்சனில் இது ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் ஸ்வீட்டி கிச்சனை எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, இதில் ஓன்லி குக்கிங் ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்காக. ஏற்கனவே நான் ஸ்வீட்டி டிவிங்கிற ஒரு சேனல் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து விலாக்ஸ் ரூட்டீன்ஸ், ஷாப்பிங் அந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருந்தேன். ஸோ குக்கிங் வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக வெறும் குக்கிங்க்காக மட்டும் ஸ்வீட்டி கிச்சன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு அப்புறமா பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பிடிக்கிற மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ரெடி பண்ணி காமிப்போம். ஸோ கண்டினியூ நீங்கள் வீடியோஸ் பாருங்கள். வீடியோஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டாக வந்து சேரும். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோவாக இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன ரெசிபினா, ரவா கேசரி பார்க்க போகிறோம். ஒரு சரவணா பவன் ஹோட்டல் ஸ்டைலில் வந்து ரவா கேசரி பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து ரவை கேசரி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க, முக்கால் கப் சர்க்கரை, ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க, முந்திரி திராட்சை கொஞ்சம், ஏலக்காய் தூள் ஒரு கால் டீஸ்பூன், கேசரி பவுடர் தேவைன்னா ஒரு கால் டீஸ்பூன், ரெண்டு கப் தண்ணீர். ஸோ இவ்வளோதாங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ ரவை கேசரி பண்ண போகிறோம். ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா முந்திரி திராட்சையை கொட்டிட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு ப்ரௌன் கலர் வந்தால் போதும். அதே நெய்யில் ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும், அதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவிக்கு 2 கப் தண்ணி, ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வறுத்து வச்சிருக்கிற ரவையை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா சிம்மில் வச்சு கிண்டி விடுங்க. இப்போ வந்து கேசரி பவுடர் வந்து நான் தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ கொஞ்சமாக அப்பப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த பேனில் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ ரவை நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் ரவைக்கு 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஃபைனலாக வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேனில் எதுவுமே ஒட்டாமல் கரெக்டான ஸ்டேஜ் வந்துருச்சு. இதுதான் இப்போ சரவண பவன் ரவா கேசரி. ஸோ இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நமக்கு நட்ஸை வச்சு அலங்கரிச்சிக்கலாம். ஸோ இப்போ ரொம்ப கலர்ஃபுல்லான சுவையான ரவை கேசரி ரெடியாக இருக்குது. ஸோ இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து ரவா கேசரி எப்படி ரொம்ப ஷார்ட்டான டைமில் ரொம்ப சுவையாக ரொம்ப டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்த்துருந்துருப்பீங்க. இது உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கேசரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.